ஹேலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கன்று தான் சரிங்களா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயரில் வந்து வேணா டிசட்டேகிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்று இருக்கா, இந்த கண்ணுக்கு வந்து வேணா ஹெட்சாட் அடிக்கிறதுக்கான ட்ரிக்கு அப்புறம் வேணா செட்டிங்ஸு எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த கண்ணில் ஹெட்சாட் நல்லா அடிக்கணும், இந்த கண்ணில் மட்டும் சரிங்களா, மற்ற கண்ணுக்குலாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டவுட்டு தான். ஆனால் நான் சொல்லியிருக்க செட்டிங்ஸு இந்த கண்ணுக்கு நல்லாயிருக்கு, அதனால் நீங்கள் இந்த கண்ணில் நல்லா ஒன்டாக படிக்கணும் அப்படின்னா மட்டும் இப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்படியே லைக்கை போடுங்க மக்களை, நிறையவே லைக்கை போட அப்படியே தான வீடியோ பார்த்துட்டு ஓடிடுங்க. ஸோ லைக் போட்டு விட்டுருங்க. இப்போ இன்ட்ரோ போட்டு அப்படியே தான வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ கைஸ் இப்போ வேணா அப்படியே அந்த இன்ட்ரோலாம் போட்டு வீடியோக்குள்ள வந்துட்டு லைக்லாம் தட்டி விட்டுருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த வீடியோ வந்து வேணா சண்டே வர வேண்டிய வீடியோ, கொஞ்சம் வந்து வேணா இயந்திர கோளாறு ஆகி போச்சு, அதனால தான் வந்துனா இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ மன்னிச்சுக்கோங்க. இப்போ ப்ரோ இந்த கன்னில் எப்படி ப்ரோ ஹெட்சாட் அடிக்கிறது அப்படி கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோவில் வந்து இந்த செட்டிங் சொல்லியிருப்பேன். உங்கள் ஃபோனில் அந்த செட்டிங்ஸில் போயிட்டு பாயிண்ட் ஸ்பீடுன்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் கொடுப்பானுங்க சரிங்களா. இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு பாதியில் இது மாதிரி வைக்க சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த கன்று பொறுத்தவரை நீங்கள் பாதியில் வச்சிங்க அப்படின்னா ரீகைல அதிகமாகுது, அதனால் நீங்கள் ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுருங்க. இது வந்துன்னா உங்களோட ஃபோனில் சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரே ஒரு செட்டிங்ஸு. ஸோ ஃபோனில் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து என்ன ப்ரோ ட்ரிக்கு அப்படி கேட்டிங்கன்னா வந்து அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபேப்ரன் சைஸு இந்த டிசைட்டுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபேப்ரன் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் ஒரு 50-65 சரிங்களா. ஸோ 65 தான் ஹையஸ்ட்டு, 50-65 எந்த சைஸ் வேணாலும் வச்சுக்கோங்க, ஹெட்சாட்டு நல்லா தான் விழுகுது. நீங்கள் என்ன ப்ரோ ஃபேப்ரன் சைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து 56 யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டி வந்து 65 சரிங்களா. ஸோ 65 என்ன கேட்டால் பெட்டராக இருக்குது. ஸோ நீங்கள் 65 ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. அடுத்து இன்னொரு ட்ரிக்கு, முக்கியமான ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுற அந்த ட்ராக் மெத்தடு, ட்ராகில் தான் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க சரிங்களா. அந்த எப்படி சொல்கிற அந்த செட்டிங்ஸு அப்புறம் வேணால் ஃபோன் செட்டிங்ஸு எல்லாமே கரெக்டாக வச்சுருவோம், ஆனால் எங்கே மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா வந்து நீங்கள் பண்ணுற அந்த ட்ராக் மெத்தடு. ஸோ ட்ராக் வந்து வேணால் சிம்பிள் தான் சரிங்களா, வேறு ரொம்பலாம் கஷ்டமெல்லாம் இல்லை. நீங்கள் அந்த எய்ம் லாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டரில் இது மாதிரி ஒயிட் கலரில் எய்ம் லாக் வந்து கொடுத்துருப்பானுங்க. அது வந்து நீங்கள் இதை ரெண்டு ட்ரிக் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேற ஒன்றும் இல்லை, அந்த எய்ம் லாக் இருக்குது பார்த்தீங்களா, அது எனிமையோட காலில் இது மாதிரி எய்ம் லாக் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து வேணால் ஏற மாதிரி போட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி எய்ம் லாக் ஆகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல சரிங்களா. நீங்கள் நார்மலாக எப்பவும் போல அந்த ஸ்ட்ரைட்டாக ட்ராக் பண்ணுவீங்க, இந்த ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா டிசைடுகளுக்கு ஹெட்சாட் விழுவோம். ஆனால் இந்த ட்ராக் வந்து கொஞ்சம் கஷ்டமானதான் சரிங்களா, ஆனால் பிகினஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும். ஏன்னா வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த காலில் எய்ம் லாக் பண்ணிட்டு ஈஸியாக ஹெட்சாட் அடிச்சாலாம். ஸோ இது வந்து நீங்கள் பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு ஓரளவுக்கு நல்லா ஒரு ப்ரோ பிளேயர் தான் ப்ரோ, நீங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே சொல்லித்தாங்க அப்படி சொன்னீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல எய்ம் லாக் ஆகும் சரிங்களா. இது மாதிரி எய்ம் லாக்கு நார்மலாக எனிமையோட செஸ்ட்டில் ஆகும், நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றதான் மேட்ரு. ஸோ அடுத்து வந்து நீங்கள் நான் ட்ராக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த ட்ராக் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ஹெட்சாட் விழுகுது. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வந்து இந்த ட்ராக் நல்லா இருக்குது சரிங்களா. ஸோ டிசைடுகளை பொறுத்தவரை நல்லா இருக்குது. ஸோ இந்த ட்ராகை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த கண்ணில் நிறைய பேர் எல்லாருமே பண்ணுற ஒரு மிஸ்டேக் தான் சரிங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கண்ணை யூஸ் பண்ணி சுடும்போது அந்த லெஃப்ட் சைடில் வந்து அனலாக் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த பட்டனை மட்டும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இந்த கண்ணுக்கு மட்டும் இல்லை, எந்த கண்ணுக்குமே நீங்கள் ஹெட்சாட் அடிக்கும் போது இந்த பட்டனை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஹெட்சாட் அடிக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீகைல் அதிகமாகும், அதனால் இந்த பட்டனை யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா. இது வந்து நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக்கு, இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுமாரி பண்ணாதீங்க ப்ரோ. அந்த சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ் என்ன சொல்லவே இல்லையே ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஓடிடாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் அதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி விட்ருவது சரிங்களா. இப்போ அந்த சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம் தான், ரொம்ப முக்கியம். அப்போலாம் பில்டப்லாம் பண்ண முடியாது, ஓரளவுக்கு இது வந்துன்னா ஹெச்ஆர் அடிக்கிறதுக்கு முக்கியம் தான். அது வேறணும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெட் ஆர்ட் இருக்கா, இதை வந்து இது மாதிரி ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ கம்மி பண்ண தேவையில்ல, நீங்கள் இது மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமானது அதுக்கு மேலே ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கொடுத்துருப்பானுங்க. இதை வந்து கரெக்டாக 85 வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 8GB 12GB அது மாதிரி கொஞ்சம் ஹை அண்ட் டிவைஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா 85 நல்லாயிருக்கும், ஹெட்சாட் ஈஸியாக விழுகுது. இல்லை ப்ரோ என்னது ஒரு 2GB 3GB 4GB ரேம் தான் ப்ரோ அப்படின்றவங்க கரெக்டாக வந்து 98 வச்சுக்கோங்க. இதுதான் வந்து சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ். அது கீழே இருக்க 2 ஸ்கோப்பு 4 ஸ்கோப்பு அது எதுவுமே தேவையில்லை, நீங்கள் மேலே இருக்க 2 மட்டும் பார்த்து இது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நல்லாதாங்க, இந்த வீடியோவில் பின்குறிப்பாக தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன். ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னாலும் அடுத்து அந்த வீடியோ வந்து விடும் என்று தெரிவித்து சொல்லப்படுகிறது. இந்த வீடியோன்றால தான். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர், பீ சேஃப் கைஸ். ஸோ லவ் யூ கைஸ்.